ஹாய், ஹலோ, வெல்கம் டு நான் நானி. அல்ல, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதங்கள் கழிச்சு ஒரு பாட்காஸ்ட். எல்லாத்தையுமே வீடியோலேயே சொல்ல முடிய மாட்டேங்குது, அதுக்கான நேரமும் காலமும் கருவியும் கொஞ்சம் போதாததுனால இந்த மாதிரி கொஞ்சம் பாட்காஸ்ட்லேயும் அடிக்கடி கொஞ்சம் வந்து பதிவு பண்ணிட்டு போகிறது நல்லது அப்படின்றது தோணுது. ஏன்னா நாளுக்கு நாள் மாயையினுடைய தாக்கம் அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்குது. அதையும் தாண்டி மெய்ஞானத்தையும் உண்மையையும் தேடி அலைகிற ஆன்மாக்களினுடைய எண்ணிக்கையும் அதுக்கேற்ற மாதிரி அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்படின்றதால அவைகளுக்காகவே கண்டிப்பாக அப்பப்போ வாச்சு ஒரு பதிவை அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக போடணும் அப்படின்றது தெரிய வருது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்லேயாவது வந்து அதை பதிவு பண்ணிட்டு போவோம் அப்படின்றதால தான் இந்த ஒரு பதிவு. சரி, இந்த மெய்மறப்போம் மெய்யடியா ரோடு அப்படின்ற இந்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெச்சூரான ஒரு சோல் அல்லது ஒரு மெச்சூர் ஆயிட்டிருக்க ஒரு சோல்களுக்கான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவைகள் வந்து இறைவனோட என்னடா இது எப்படி போயிட்டுருக்குன்னே தெரியல, இறைவன் நமக்கு என்னதான் சொல்ல வராரு, என்னதான் உணர்த்த வராரு, இருக்காரா இல்லையா அப்படின்னு புலம்பிட்டுருக்க அந்த வகையான ஒரு ஆன்மாக்களுக்கும் சரி, இந்த பொருள் உலக வாழ்க்கையும் அருள் உலக வாழ்க்கையும் இது ரெண்டுத்தையும் புரியாமல் மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, எல்லா வகையான ஆன்மாக்களுக்கும் இந்த ஷோ வந்து ஒரு நல்ல அமுதமாக அமையும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பாட்காஸ்ட். ஸோ வாங்க, இன்னைக்கினுடைய பாட்காஸ்டினுடைய தலைப்பு என்ன, யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிவாசகருடைய வாழ்க்கையை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு திருவாசகம் தான் நம்ம தலைப்பே. திருவாசகத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் திருமாணிக்க வாசகரை பற்றி கொஞ்சம் பார்ப்போமே. அவரை பற்றி நானே சொல்கிறத விட அவரே வந்து சொன்னால் இப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா ஒரு கற்பனையில் பார்ப்போமே. காசா பணமா? சொல்லுங்க. வாங்க வாங்க மாணிக்க வாசகரே, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன தான் நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் எளிமையாக பதிவு பண்ணுங்களேன் ப்ளீஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாண்டிய நாட்டில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். எல்லாமே என்கிட்ட பொருள் இல்லையா, பணம் இல்லையா, செல்வம் இல்லையா, புகழ் இல்லையா, எல்லாமே இருந்தது. ஈவன் நான் பாண்டியனோட அரசவையில் ஒரு அமைச்சராக இருந்தேன்னா கூட பார்த்துக்கோங்களேன். ஓகே, இவ்வளோ பெரிய ஆளாக இருந்த நீங்கள் எப்படி ஒரே நாளில் எல்லாத்தையும் திறந்து நெத்தியில் திருநீர் பூசிட்டு தலையில் ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனே கதி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களால் இந்த மாதிரி மாற முடிஞ்சது? அதனால் நீங்கள் பெற்றது என்ன, இழந்தது என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இதுக்கான பற்றி எங்கேருந்து தொடங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் பாண்டிய மன்னன் என்னை கூப்பிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, திருப்பெருந்துறை அதாவது சோழ நாட்டில் நல்ல நல்ல குதிரை, பெரிய பெரிய குதிரைலாம் வந்திருக்கு, நீ என்ன பண்ணுறன்னா நம்ம நாட்டுக்கு போர் செய்வதற்கு தேவையான சரியான குதிரைகளை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என் கையில் மிகப்பெரிய பணத்தொகையையும் இவ்வளோ பெரிய பொறுப்பையும் என் கையில் கொடுத்தாரு. நானும் சரி, இவ்வளோ அமைச்சர் இருக்கும்போது நம்மளை நம்பி கொடுக்குறாருனா கண்டிப்பாக நாம் இதை வந்து ஒரு சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கிளம்பி திருப்பெருந்துறைக்கு வந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தடியில், சரியாக சொல்லணும்னா ஒரு குறுந்த மரத்தடியில் ஒரு கும்பல் ஆஃப் பீப்புள் உக்காஞ்சிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு திருநீர்லாம் பூசிக்கிட்டு ருத்ராட்சம் மாட்டிக்கிட்டு நல்ல பட்டையும் கொட்டையுமா இருந்தாங்க. இதில் குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆளை மட்டும் சூழ்ந்து இவங்க எல்லாரும் உக்காஞ்சிட்டு இருந்தாங்க. சரி, அந்த மனுஷன் ஏதோ உபதேசம் பண்ணுறாரு, ஏதோ சத்சங்கம் நடக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து சைலண்ட்டாக கிளம்பலான்னு கிளம்புனேன். அப்போது அந்த நடுவில் உக்காஞ்சிட்டு இருந்தேன்னு சொன்ன அந்த ஒரு மனுஷர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மாணிக்க வாசகா அப்படின்ற அந்த ஒரு பேரில் என்னை கூப்பிட்டார். நான் என்னையும் மீறி தானாக திரும்பினேன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் உண்மையிலேயே என் பேர் அந்த பொழுது வரைக்கும் மாணிக்க வாசகனே கிடையாது. இருப்பினும் அன்பரோட அந்த ஒரு வாய்ஸ் இருக்கே, அது வந்து என் உடம்பில் என் மனதையும் கடந்து என் உயிரை தொட்டு திருப்பிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்போ எனக்கு புரிய வந்தது, அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அவரை சுற்றி இருந்த அந்த ஆட்கள் எல்லாருமே வந்து என்னை பார்த்து கூப்பிடுறாங்க. உன்னை தான் அவர் கூப்பிடுறாரு, வா வா வா, இங்கே கிட்ட வா அப்படின்னு.
எனக்கா ஒன்றுமே புரியல, யாரா இவனுங்க திடீர்னு வந்து வா வா இங்கே வா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஒரு தயக்கத்திலேயே கிட்ட போனேன். அந்த பேரை கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னல, அவர் என்ன பண்ணார்னா அவரோட கையை தூக்கி என் தலை மேலே வச்சார். அது வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சுது அவர் கை வச்சதுனால கிடைச்ச அனுபவம் இருக்கே அதை கற்பனையால் கூட சொல்ல முடியாது, வாயால் கூட சொல்ல முடியாத அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த பாட்காஸ்டில் நான் எந்த வார்த்தையை வச்சு விளக்குறது அப்படின்றது எனக்கு தெரியலை. இருந்தாலும் நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் அதை கொஞ்சம் கண்ணை மூடிட்டு கற்பனையின் மூலமாவது ஜஸ்ட்டு கனெக்ட் ஆக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். அவர் என் தலை மேலே கை வச்ச அந்த நிமிடங்கள் எப்படி இருந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அனுபவத்துக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாமே விளங்க ஆரம்பிச்சுது. நான் யாரு, என் தலைவன் யாரு, இந்த உலகம்னா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன, என்னை சுற்றி இவ்வளோ காலம் நடந்தது என்ன, எது பொய் எது மெய், மாயைனா என்ன, பொருள் பெருசா அருள் பெருசா, உலகத்தில் கிடைக்கிற இன்பங்களை தாண்டி இறைவன் கிட்ட கிடைக்கிற இன்பங்கள் பல கோடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் அதுக்கு அப்புறம்தான் எனக்கு புரிய வந்தது. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு நான் பார்க்கறதுக்குள்ள அங்கே இருந்த ஒருத்தரையுமே இல்லை, எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அப்புறம் என்ன தான் ஆச்சு, அப்புறம் என்ன? அதுக்கப்புறம்தான் எனக்கு புரிய வந்தது, வந்தது சிவபெருமான் அப்படின்னும், அவர் ஆத்மநாதன் வடிவத்தில் வந்து தன் மெய் அடியார்கள் எல்லாரையும் ஒரு சேர ஹோல்சேலாக அப்படியே முக்தி கொடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான ப்ராசஸை அவர் பண்ணிட்டு இருந்தார். இடையில நான் போக எனக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்தாரு. ஆனால் விஷயம் என்னென்னா, என்னை அவர்களோட கூட்டிகிட்டே போல, மாறா என்னை பாதியிலே தட்டி விட்டுட்டு போயிட்டாரு. அச்சோ, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன, நான் ரோட்ல புரண்டு பிறண்டு அழுது அலறேன், என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியே என் அப்பனே, இவ்வளோ பெரிய இன்பத்தையும் தெளிவையும் காட்டிட்டு அதை பாதியிலே புடுங்கிட்டு இப்படி போயிட்டியே அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சும்மா போறவனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இன்பத்தை காட்டிட்டு திடீர்னு போடா போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும்? அதை தான் எனக்கு நடந்தது. ஆனால் அதுலேயும் ஒரு நன்மை இருக்குது. அவர் இறைவனை நோக்கின அந்த ஒரு முறையீடும் புலம்புதலும் மனக்குமுறல்களும் தான் இந்த திருவாசகமே. ஒருவேளை அவர் அப்போவே அவரை கூட்டிகிட்டு போய் இருந்தால் இந்த திருவாசகம் கிடச்சிருக்காதே, நம்ம சோல் இளைப்பாறுதலுக்கான திருப்பாடல்கள் கிடச்சிருக்காதே அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த திருவாசகத்தில் இப்போ நாம் ஒரு நாலே நாலு வரியை பார்ப்போம் வாங்க. மருத்தனன் யான் உன் அருள் அறியாமையில், மருத்தன்தான் மருத்தன்தான் உன் கூட வரமாட்டேன் மருத்தன்தான், ஆரம்பத்தில் உன்னோட அருள் என்ன உன்னோட அருமை என்ன அப்படின்னு தெரியாமல் என்னோட அறியாமையினால் உன்கிட்ட வரத்துக்கு நான் முதல்ல மறுத்துட்டேன்தான், புரியுது புரியுது அப்படின்றது தான் முதல் வரியே. ரெண்டாவது வரியில், என் மணியே வெறுத்து என்னை விட்டுடுதி கண்டாய், என் கண்மணியே என்னை வெறுத்து இப்படி விட்டுட்டு போயிட்ட பாத்தியா அப்படின்னு ரெண்டாவது வரியில் கேட்குறாரு. நான் தான் அறியாமையில் வர்றதுக்கு தயங்கி நின்னா, அதுக்குன்னு என்னை இப்படி பாதியிலே இங்கே என்னை விட்டுட்டு போயிட்ட பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு. மூணாவது லைனில், வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆட்கொள், அதாவது எனக்கு புரியுது. என்ன புரியுதுன்னா, என்னை உன் கூட கூட்டிகிட்டு போவிடாமல் எது தடுத்துது அப்படின்றது எனக்கு இப்போ புரியுது. அது என்ன, வேறு ஒன்றும் இல்லை, நான் செஞ்ச வினைகள் தான், அந்த வினைகள் தான் என்னையும் உன்னையும் சேர ஓட்டாது பிரித்து வச்சிருக்கு. நாம் சேர்த்து வச்சிருக்க கர்மா தான் நம்மளை கடவுளோட சேர ஓட்டாமல் தடுக்கிறதே. நாம் நினச்சிட்ருக்கோம்,
கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள்லாம் எனக்கு என்ன அப்படின்ற அந்த ஒரு இதுவே எனக்கு புரிஞ்சிக்க முடியல, இருக்காரா இல்லையா என்ன ஏதுனே அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நாம் கடவுளை பிடிக்காமல் இல்லை, நம்ம கர்மா தான் நம்மளை கடவுளை புரிஞ்சிக்க விடாமல் சேர விடாமல் தடுக்கிறது. ஏன்னா ஒருவேளை கடவுளை புரிஞ்சு நீ சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, என் கடவுளோட அவர் மேலே ஈவன் நம்பிக்கை வந்து நீ அவரை வழிபடவோ இல்லை அட்லீஸ்ட் அவர் பேரையாச்சும் நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டாலோ இல்லை நினைக்க ஆரம்பிச்சிட்டாலோ தினமும் உன்னோட கர்மான்றது அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது உன் கர்மாவை நீ ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிடுவா, அதுலேருந்து இந்த லைஃப் சைக்கிள்ன்ற இந்த ஒரு துன்பத்திலேருந்தே நீ வந்து எஸ்கேப் ஆகிற. ஸோ அதை வந்து கர்மா வந்து செய்ய விடாது. ஒருவேளை நீ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன்னா அப்போ நீ சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் யார் அனுபவிக்கிறது அப்படின்னு கர்மா நம்மளை பார்த்து கேட்கும். ஸோ ஆக நம்மளுடைய கர்மாவை நாம் அனுபவிச்சும் தீக்கலாம், அப்படி இல்லைன்னா இறைவனை வச்சும் தீக்கலாம். ஆனால் இறைவனை வச்சு தீக்கிறதுக்கு நமக்கு முதல்ல பக்குவம் வேணும். அந்த பக்குவம் வருதற்கு பொருட்டு தான் இறைவன் அவன் செஞ்ச கர்மாவை அவனே அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து இறைவன் வந்து ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும்லாம் கொடுக்கல, அவங்கவுங்க செஞ்சதை அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் புலம்புதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கடவுள் ஏதோ இவனுக்குன்னே நமக்குன்னே டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இவனுங்களாம் வந்து பேசுவானுங்க, மீன் போடுவானுங்க. ஆனால் அதையும் தெரியாமல் நிறைய பேர் இங்கே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோன்றது தான் மிகப்பெரிய அறியாமையிலும் அறியாமை. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வினையின் தொகுதியை ஃபஸ்ட்டு அழி. அதை ஏன் அவர் தொகுதி அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போது ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல, நான் செஞ்ச வினைகளெல்லாம் வந்து அப்படி தொகுத்துக்கிட்டே போகலாம், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு, ஃபோர்த்து சீசன், சிக்ஸ்த்து சீசன், அதுபோக ஸ்பெஷல் எடிஷன்லாமும் இருக்கும், அவ்வளோ இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தொகுதி நல்ல வினை தீய வினைன்ற அந்த ரெண்டு வினையுமே எனக்கு வேணாம். அந்த ரெண்டு வினையுமே என்னைக்கு அறுபடுதோ அப்போதான் நான் இறைவனை அடைய முடியும் அப்படின்றது எனக்கு நல்லா புரிய வருது சிவனே அப்படின்னு அவர் இறைவனை பார்த்து சொல்கிறாரு. அடுத்த வரியில் உத்திர கோச மங்கை கரசே, உத்திர கோசத்தில் உள்ள மங்கை, அது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா பார்வதி அம்மையை சொல்கிறாரு. ஸோ அந்த பார்வதி அம்மைக்கு அரசே நீ தான். அடுத்த வரி தான் ரொம்ப டெப்தானது. பொறுப்பர் அன்றோ பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே. ஸோ இந்த இடத்துல பொய்யினையே அப்படின்றது பொய் பேசுறது மட்டும் இல்லை, உண்மை எது அப்படின்னு தெரியாது பொய்யில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் இங்கே அடங்கும். உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதும், மற்றவங்க மேலே அக்கறை காட்டுறன்ற அந்த ஒரு அக்கறையிலையும் நமக்கான ஒரு சுயநலம் மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுவும் பொய்மை தான். இந்த பொய்மை நமக்கும் பொருந்தும். நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன், அதனால் இந்த பாடலில் வர பொய்மை எனக்கு பொருந்தாது, எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சா அது அப்படி இல்லை, கண்டிப்பாக இது நமக்கு தான் மெயினாக பொருந்துமே. ஸோ அப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட பொய்மை உடையவன் தான் நான், ஆனால் இருந்தாலும் பொறுப்பர் அன்றோ பெரியோர், ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், குழந்தை ஏதோ தெரியாமல் பேசலாம், ஏதோ ஒரு இதில் கோபத்தில் பேசலாம், பரவாயில்ல விடு அப்படின்ட்டு பொறுத்து போவாங்க. இந்த காலத்தில் எல்லா பெருசும் பூமர்ஸாக இருக்குது, இருந்தாலும் அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க, உண்மையிலே பெரியவங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களை வச்சு நாம் பார்ப்போமே. இந்த சிறு நாயினுடைய பொய்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கோ, ஏன்னா நீ பெரியர் அன்றோ அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான் இந்த பாடல். ஸோ இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை கடைசியாக பார்ப்போம். இந்த பாடல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வழங்கப்பட்டுள்ளது, ஸோ அங்கே பார்த்தும் படிச்சுக்கலாம். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில், என் மணியே வெறுத்து என்னை விட்டுடுதி கண்டாய், வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆட்கொள், உத்திர கோச மங்கை கரசே, பொறுப்பர் அன்றோ பெரியோர் சிறு நாய்த்தம் பொய்யினையே. ஓகே, அவ்வளோதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்த பதிவு உங்களை கொஞ்ச நேரம் மெய்மறக்க செய்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போல் இன்னும் பல மெய்மறக்கும் பாடல்களோடு நாம் சந்திப்போம். இது நான் நானி அல்ல, நான் உங்கள் நம்பன் வராஸ்கொயர்.